நாளைக்கு ஈவினிங் 7 மணிக்கு எனக்கே டவுட் வரும், ஐயோ நீ நம்ம பார்க்கவே இல்லையே சாரையும் பார்க்கல மகேஷனையும் பார்க்கல அப்படின்னு சொல்லி. பட் ஒவ்வொரு முறையும் சந்திக்கும் பொழுதும் அதே ஒரு ஆசையான அந்த அந்த ஸ்மைல், அந்த வார்த்தைகள், பண்பான இது எல்லாமே வெற்றிட்டே அதை கத்துக்கிற மாதிரியே தான் இருக்கு. உதயம் சார், உங்களுடைய ஒர்க் எவ்வளோன்னு எல்லாருக்குமே தெரியும். நான் வந்து சினிமா துறைக்குள்ள இருந்துட்டு ஒரு 2-3 வேளைகளை பார்க்கும் பொழுது அவ்வளோ நேரம் தேவைப்படுது. ஆனா நீங்க ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி இவ்வளோ வேலைகளையும் பாக்குறதுன்றது உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார். அதை வந்து கத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது உங்களுக்கு ஹெரிடிட்டரியிலே இருக்குன்னு நினைக்கிறேன். எங்க ஃபேமிலி ஹெரிடிட்டரியெல்லாம் சுகர் தான் இருக்கும். ஆனா சாரோட ஃபேமிலி ஹெரிடிட்டரி எடுத்தா அந்த சுறுசுறுப்பு இருக்கு. சோ அதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு. இந்த நிகழ்வு கலந்துகிட்டது எனக்கு சந்தோஷம். உதய் சார், அன்னைக்கு ஜாலியா சொல்லிட்டு போயிட்டாங்க சிவா தான் டான் சொல்லி எல்லாம் சீரியஸா எடுத்துக்கிட்டு உங்களுக்கு எப்படி இருக்கு, நீங்க டான் ஃபீல் பண்றீங்களே அப்படின்னு போது எனக்கு இப்ப ஒரு பெரிய கருப்பு கலர் கார் வாங்கி ஒரு கண்ணாடி எல்லாம் போட்டுக்கிட்டு ஜாலியா போகணும் போல ஃபீல் இருக்காரு. அது ஜாலியா சொன்ன போது ஆக்சுவலா டான் வந்து உதயநிதி சார் தான். அருண்ராஜா ஃபர்ஸ்ட் இந்த ஐடியா சொல்லும் பொழுது ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்தது. எனக்கு ரீமேக் பண்றதுன்னா ஒரு பயம் உண்டு.